திமுக கட்சி சார்பாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட திருநங்கை ரியா வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார்பாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல் திருநங்கை எனும் பெருமையை ரியா பெற்றுள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தல் கடந்த மாதம் டிசம்பர் 27 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற்றது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றது. திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய குழுவில் 14 வார்டுகள் உள்ளன. இதில் 5000 வாக்குகள் உள்ள 2வது வார்டு ஒன்றிய குழு உறுப்பினர் பதவி எஸ்சி பொதுப்பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் திமுகவில் திருநங்கைகள் முறைப்படி அடிப்படை உறுப்பினராகலாம் என அந்த கட்சியின் தலைவர் MK ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி திமுக உறுப்பினரான திருநங்கை ரியாவை கருவேப்பம்பட்டி ஊராட்சியை உள்ளடக்கிய 2வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளராக மாவட்ட திமுக தேர்வு செய்தது. அதன் பின்னர் கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி திமுக சார்பில் திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றியம் 2வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட விருப்பமனு கொடுத்தார் ரியா. இந்த நிலையில் நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை முதல் நடைபெற்றது. இதில் தொடக்கம் முதலே திமுக சார்பில் போட்டியிட்ட திருநங்கை ரியா முன்னிலை வகித்தார். வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த நிலையில் திருநங்கை ரியா 950 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். திமுக சார்பில் போட்டியிட்ட முதல் திருநங்கை ரியாதான். இதன் மூலம் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார்பாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல் திருநங்கை எனும் பெருமையை ரியா பெற்றுள்ளார். இது குறித்து அவர் கூறும் பொழுது, இதற்கான அனைத்து பெருமையும் திமுகவையே சாரும். எங்களுடைய பயணம் அதிகாரத்தை நோக்கிய பயணம். இந்த அரசு எங்களுக்கு அதிகாரம் கொடுக்காத சூழ்நிலையில் இந்த பொது சமூகம் எங்களுக்கு முதல் முறையாக அங்கீகாரம் கொடுத்துள்ளனர். அதற்காக நான் முழு மூச்சோடு செயல்படுவேன் என்றும் தெரிவித்தார்.